வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்துல முதல் பாடமான இயக்க விதிகள் பாடத்துல விசை மற்றும் இயக்கம் சார்ந்து கலீலியோ அரிஸ்டாட்டில் இவங்களுடைய பார்வை என்ன நிலைமம் நிலைமத்தின் வகைகள் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம் தான் விசை மற்றும் இயக்கம் சார்ந்து உலகத்துக்கு முத முத சொன்னவர் அரிஸ்டாட்டில் ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கிருத்து பிறப்புக்கு முன்னாடி ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் கிரேக்கத்துல வாழ்ந்தவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருள் ரெஸ்ட்ல ஓய்வு நிலையில் நிலையில தான் இயற்கை எல்லா பொருளும் அதுக்கு தான் விருப்பப்படும் இயக்கத்தில் இருக்கிற பொருள் யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அதுவே ஓய்வுக்கு வந்துடும் அதுதான் அதனுடைய இயல்பு எந்த ஒரு புரவசையும் அதுக்குன்னு தேவை கிடையாது ஓடிட்டு இருக்க பொருள் கொஞ்ச நேரம் விட்டோம்னா அதுவாவே ஓய்வுக்கு வந்துடும் இப்படி உள்ளதுதான் இயற்கையான இயக்கம் அப்படி இல்லாம ஒரு பொருளை நீங்க நகர்த்தணும் அப்படின்னா நீங்க ஒரு புறவசை கொடுக்கணும் இருக்கிறது தான் இயற்கை எந்த பொருளும் ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படும் போய் அதுதான் அப்படி நான் நீங்கள் ஒரு கொடுக்கணும் உங்க கைய வச்சு தள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னார் இது அப்சர்வேஷன்ல இன்னைக்கு நம்ம பார்த்தா நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுமோ அதை தான் அவர் சயின்ஸாக அன்றைக்கி சொன்னார் இயங்குகிற பொருள் யாவும் தாமாகவே இயற்கையான தத்தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் அவற்றின் ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவசையை எதுவும் தேவையில்லை எல்லா பொருளும் ரெஸ்ட்டுக்கு அதுவாகவே வந்துடும் அதுக்கு எந்த எஃபோர்ட்டும் நம்ம போட தேவையில்ல இந்த மாதிரியான இயக்கத்துக்கு பேர் இயற்கையான இயக்கம் விசை சார்பற்ற இயக்கம் அப்படின்னாரு இதுக்கு யாரும் எக்ஸ்ட்ரா நீங்கள் செலவு பண்ண தேவையில்ல அது இஷ்டத்துக்கு விட்டீங்கன்னால் அதுவாக ரெஸ்ட்டுக்கு வந்துடும் எல்லாமே ரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு தான் பிரியப்படும் அதுதான் நேச்சர் அப்படிங்கிறது சொன்னார் அப்படி இல்லாமல் ஒரு பொருளை இயக்கணும்னா நீங்க ஒரு புறவிசை கொடுக்கணும் அதனுடைய இயற்கையை தொந்தரவு பண்ணணும்னா நீங்க ஒரு புறவிசை கொடுக்கணும் அதுக்கு பேரு இயற்கைக்கு மாறான இயக்கம் அல்லது விசை சார்பு இயக்கம் நம்ம கொடுக்குற விசையின் காரணமா இயற்கைக்கு மாறா நடக்க வைக்கிறதுனால விசை சார்பு இயக்கம் அப்படின்னு சொன்னாரு இந்த ரெட் கலரில் நான் சொல்லியிருக்கேன் இயங்கும் பொருட்கள் ஓய்வு நிலைக்கு கொண்டு வர அப்படிங்கிறது தப்பா இருக்கு தமிழ் மீடியம் புக்கில் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அது எப்படி வரும்னா ஓய்வு நிலையில் உள்ள பொருளை இயக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு புறவிசை தேவைப்படும் எனில் அவ்வகை இயக்கத்தினை இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படிங்கறத சொல்லுவோம் ஓய்வுல இருக்கிற பொருளை இயக்கத்துக்கு கொண்டு வரணும்னா நாம எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் ஒரு புறவிசை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா அந்த இயக்கத்துக்கு பேர் என்னன்னா வயலண்ட் மோஷன் ஃபோர்ஸ் டிபெண்டன்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது இல்லாம ஒரு உயரமான இடத்துல இருந்துகிட்டு வெவ்வேறு எடை கொண்ட பொருளை ரெண்டை ட்ரா பண்ணோம் அப்படின்னா எடை அதிகமா இருக்கிற பொருள் தான் ஃபர்ஸ்ட் கீழே வந்து விடும் ஏன்னா அந்த வேகம்ங்கிறது அந்த பொருளுடைய எடையை சார்ந்தது எந்த அளவுக்கு பொருள் வெயிட்டா இருக்கோ அந்த அளவுக்கு பொருள் வேகமாக கீழே வந்து விழும் அப்படிங்கிறதுலாம் அரிஸ்டாட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் இது என்னன்னா இன்னைக்கு நம்ம கண்ணால பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதோ அன்னைக்கு அவர் அது ஒரு சயின்ஸ் ஒரு கோட்பாடு அப்படிங்கிற வகையில சொன்னார் இதை மாத்தி சொல்றதுக்கு ஒரு ரெண்டாயிரம் வருஷம் காத்து கெடுக்க வேண்டியிருந்தது கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி ஒரு நானூறு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி வருஷம் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இட்டாலியில கலீலியோ தான் இல்ல அரிஸ்டாட்டில் சொன்னதெல்லாம் தப்பு அப்படிங்கறத சிலதை அவர் மாத்தி சொல்றாரு அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் சொன்னது என்னங்கிறத ஒரு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலிமா பாத்துக்கலாம் அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா ஒரு பொருளை நீங்க மேலே தூக்கி போட்டீங்கன்னா தான் வந்து விழும் அதான் நேச்சர் அது வந்து ஓய்வுக்கு தான் விருப்பப்படும் அல்லது ஒரு பொருளை தள்ளி விடுறீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுவாகவே நின்றும் அதுதான் நேச்சர் இதுதான் இயற்கையான இயக்கம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாரு நீங்க தொடர்ந்து ஒரு பொருளை இயக்கத்திலேயே வச்சிருக்கணும் அப்படின்னு பிரிப்பப்பட்டீங்கன்னா தொடர்ந்து அதுக்கு விசை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த பையன் பந்தை அடிச்சுட்டு போற மாதிரியே நீங்க விசை கொடுத்துருக்கணும் இதெல்லாம் வந்து வயலன்ட் ஃபோர்ஸ் இயற்கைக்கு மாறான விதிகள் அப்படிங்கிறத சொன்னாரு ஒரு உயரமான கோபுரத்தில் இருவேறு இடை கொண்ட பந்துகள் அஞ்சு கிலோல ஒரு பந்து பத்து கிலோல உள்ள பந்து அப்படிங்கறத நம்ம டிராப் பண்ணோம்னா இந்த பத்து கிலோல உள்ள பந்து தான் சீக்கிரம் வந்து விழும் அப்படிங்கிறத அரிஸ்டாட்டில் சொன்னார் எந்த அளவுக்கு நிறை அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து விழும் அப்படிங்கறத சொன்னார் எப்படி அப்படிங்கறத பாத்துல அறிவியல் அறிஞர் கலீலியோ விசை நிலைமம் மற்றும் இயக்கம் பற்றி கீழ்கண்டவனாறு விளக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஓய்வுல இருந்தாலும் அல்லது இயக்கத்துல இருந்தாலும் எந்த ஒரு பொருளும் தொடர்ந்து அது எப்படி இருந்துச்சோ அப்படியேதான் இருக்கும்னு சொன்னார் அரிஸ்டாட்டில் என்ன சொல்லிருப்பாரு இயக்கத்துல இருந்தா புறவசை கொடுக்கலனா டக்குன்னு ஓய்வுக்கு வந்துடும் ஏன்னா அது ஓய்வுல இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படும் அப்படின்னு சொன்னாரு இவர் என்ன சொன்னார்னா ஓய்வு இயக்கம்லாம் கிடையாது அது என்ன நிலையில் இருக்கோ அதே நிலையில தான் விருப்பப்படும் அப்படின்னு சொன்னார் எது வரைக்கும் அப்படின்னா ஒரு புறவசை செயல்படாத வரைக்கும் இயக்கத்தில் ஒரு பொருள் இடந்துகிட்டே இருக்கும் எது வரைக்கும்னா யாராவது அதை தடுத்து நிறுத்தாத வரைக்கும் அது தான் இருக்கும் ஓய்வுல எது வரைக்கும் இருக்கும்னா யாராவது அதை தொந்தரவு பண்ணி ஓட வைக்காத வரைக்கும் அது ஓய்வுலே தான் இருக்கும் அப்படிங்கறத கலீலியோ சொன்னது இயற்கையில் உள்ள புவிசார் பொருள்கள் யாவும் தத்தமது இயல்பான ஓய்வு நிலையிலையோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ வரையோ தொடர்ந்திருக்கும் புறவசை ஏதும் செயல்படாத வரை பொருள்கள் யாவும் தத்தமது முந்தைய நிலையிலேயே தொடர்ந்து ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்ல இருக்கும் மோஷன்ல இருந்தா மோஷன்ல இருக்கும் பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும் போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை அதன் நிலைமும் எனப்படும் அதாவது நான் ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்ல தான் இருப்பேன் இயக்கத்துல இருந்தா இயக்கத்துல தான் இருப்பேன் என்னை யாரும் மாத்தாதீங்க நான் இப்படி இருக்கிறதா ஆசைப்படுறேன் அப்படின்னு அடம் அந்த தன்மைக்கு தான் நிலைமும் இது இயக்கத்தில் இருக்கிற பொருளுக்கும் இருக்கும் ஓய்வுல இருக்கிற பொருளுக்கும் இருக்கும் ஓய்வில் இருக்க பொருள் நான் இப்படியே இருந்துக்கிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் இயக்கத்தில் இருக்க பொருள் நான் இயக்கத்திலே இருக்கேன் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க புறவிசை வந்து அதனுடைய நிலையை மாற்ற முயற்சிக்கும் போது என் நிலையை மாத்தாதீங்க நான் இருந்த நிலையிலே இருந்துக்கிறேன்னு சொல்ற அந்த தன்மைக்கு பேர் தான் நிலைமம் அப்படிங்கிறது அடுத்துதான் நம்ம அரிஸ்டாட்டில் சொன்னதுக்கு இவர் என்ன சொல்லியிருப்பாரு மேல உயரமான இடத்துல இருந்து ரெண்டு பொருள்களை விடும்போது அது என்ன எடையா இருந்தாலும் ஒரே தான் கீழே வந்து விழுவோம் எந்த ஒரு தடையும் அதுக்கு இருக்கக்கூடாது வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் யாவும் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்து அடையும் அங்க காத்தே இல்லாத பட்சத்துல ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் விழும் சொன்ன மாதிரி பொருளுடைய எந்த தொடர்பும் கிடையாது ஏர் இருக்கிறதுனால தான் அந்த டிலே எல்லாம் நடக்குது அப்படிங்கறத அவர் சொல்லியிருப்பார் இதையும் ஒரு ஹில் ஸ்டேஷன் மூலியமா பார்த்துடலாம் இப்ப இந்த பொருள் ஓய்வில் இருக்குன்னா கடைசி வரைக்கும் ஓய்வுல தான் இருக்கும் எந்த ஒரு புறவிசையும் அதை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அதே மாதிரி ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோ ஆக்டிவா இருக்கும் போது காத்தால வரக்கூடிய தடை அதாவது காத்தே இல்லாதுன்னு வச்சுப்போம் ஒரு வேக்கம் பர்ஃபெக்ட் வேக்கம் அப்படின்னு வச்சுப்போம் அதே மாதிரி இங்க இருக்கிற ஃபிரிக்ஷன் இந்த பந்துக்கும் இந்த ரோட்டுக்கும் உள்ள உராய்வும் ஜீரோ அப்படி இருக்காது நம்ம ஒரு ஒரு புரிதலுக்காக எடுத்துக்கலாம் அப்போ காற்றும் கிடையாது காற்றால ஏற்படக்கூடிய தடையும் கிடையாது உராய்வுனால ஏற்படக்கூடிய தடையும் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பந்தை நம்ம லைட்டா தள்ளி விட்டுட்டோம்னா அந்த பந்து தொடர்ந்து ஏக்கடத்துல தான் இருந்துட்டு இருக்கும் ரெஸ்டிக்கே வராது புறவிசை ஒன்று செயல்படாத வரையில் யாராவது அதை தடுத்து நிறுத்தாத வரையில் அடுத்தது நம்ம அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு மேல இருந்து ரெண்டு பந்து விடுவேன் கனமான பந்து தான் சீக்கிரமா விழும் அப்படின்னு சொன்னாரு சோ பத்து கிலோ உள்ள அந்த பந்து தான் அந்த ப்ளூ கலர் பால் தான் ஃபர்ஸ்ட் விழுந்துச்சு நம்ம கலிலையும் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வேக்கம் உள்ளதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்ல ஜீரோ அப்போ பர்ஃபெக்ட் வேக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த ரெண்டு பொருளையும் விட்டோம் ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் வந்து விழும் நம்ம அரிஸ்டாட்டிலுக்கு அந்த பந்து கீழே விழ டிலே ஆனதுக்கு காரணம் காற்றால் அவர் சொன்ன மாதிரி ஸ்பீடுக்கும் அந்த நிறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை தான் கலீலியோ சொல்றது ஓகே இப்போ நிலைமம் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் நிலைமங்கிறது தன்னுடைய அந்த நிலையை மாத்திக்காம இருக்கக்கூடிய அந்த தன்மை அதுக்கு பேர் தான் நிலைமம் ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை சமன் செய்யப்படாத புறவிசை அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு பக்கம் உள்ள விசை அதிகமாக இருக்கணும் ரெண்டும் சமமாக இருந்ததுன்னா கேன்சல் ஆகிடும் நான் நார்த் சைட்ல இருந்து அஞ்சு நியூட்டன் கொடுக்குறேன் இன்னொருத்தர் சவுத் சைட்ல இருந்து அஞ்சு நியூட்டன் கொடுக்குறாருன்னா அங்கே ஃபோர்ஸே ஆக்ட் ஆகாது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் ஸோ ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கணும் ரெண்டும் கேன்சல் ஆகக்கூடாது ரெண்டும் பேலன்ஸ் ஆகக்கூடாது அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஸோ ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் இது கண்டிஷன் அப்படி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகாத வரையில் தான் ஓய்வு நிலையிலையோ அல்லது இயக்க நிலையோ மாற்றிக்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்த தன்மையை பேர் தான் நிலைமம் ஸோ புறவிசை ஒன்று செயல்படாத வரையில் நான் இப்படியே தான் இருப்பேன் சொல்றதுக்கு பேர் தான் நிலைமம் நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துடலாம் ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஸ் அந்த பஸ்ஸுக்கு மேலே ஒரு பையன் ஃப்ரீயாக நின்றுட்டு வராப்பில் இந்த இருந்து ஒரு கார் வேகமாக வருது ஸோ இந்த காரை பார்த்துட்டு அந்த பஸ்ஸு ட்ரைவர் பிரேக் போட வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறாரு கீழே விழுறாரு என்னென்னா இந்த பஸ் ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வருதுன்னா மேலே நின்று அந்த பையனும் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் வந்துகிட்டு இருக்கார் பஸ் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வருதுன்னா மேலே நின்று இந்த பையனும் என்ன பண்ணுறாரு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் வர்றாரு இந்த காரை பார்த்து பிரேக் அடிக்கும்போது பஸ்ஸு சடனாக நிற்கிது ஆனால் அவர் வந்தவர் நிற்க மாட்டார் ஏன்னா அதுதான் நிலைமோ நான் அறுபது கிலோமீட்டரில் ஓடிட்டுருக்கேன்னா ஓடிக்கிட்டு தான் இருப்பேன் இவர் மேலே ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து நிறுத்தும் போது பட்சத்துல நிற்பாரு அல்லது இந்த காண்டக்ட் ஃபோர்ஸ் இந்த பஸ் மேலே இருக்கிற அந்த உராய்வு ஃபோர்ஸ் அதிகமாக ஸ்ட்ராங்கா இவர் ஒருவேற ஒரு மெட்டல் மாதிரி ரிஜிடா இருந்து நட்டு போல்டு போட்டு டைட் பண்ணி வச்சிருந்தா அதை பேலன்ஸ் பண்ண முடியும் இந்த ஃபோர்ஸ் வந்து அந்த இனர்ஷியாவோ தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இல்லைன்ற பட்சத்தில் இவர் ஆட்டோமேட்டிக்கா போய் கீழே கிழவிழந்துறாரு இது வந்து இயக்க நிலையின் நிலைமம் நான் இயக்கத்தில் இருப்பேன் நான் தான் இருப்பேன்னு சொல்கிறதுக்கு இயக்க நிலையின் நிலைமம் அடுத்த கேஸ் பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு பஸ்ல நிக்கிறாரு இந்த பஸ் பஸ் ரெஸ்ட்ல இருக்கு அவரும் ரெஸ்ட்ல இருக்காரு ஆனா பஸ் சடனா கிளம்புது அவரு ரெஸ்ட்ல இருக்கிறவரு அவரு அதே வேகத்துக்கு பஸ் பிக்கப் பண்றாரு அந்த முப்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு சடனா அவரால பண்ண முடியல சோ டிராப் ஆயிராரு கீழே வந்துடுறாரு ஆக்சிடென்ட் இது ஓய்வு நிலையின் நிலைமம் நான் ரெஸ்ட்ல இருக்கேன் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது இந்த ஓய்வு நிலையின் நிலைமம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பொருளுடைய மாச பொறுத்து எந்த அளவுக்கு நிறை இருக்கும் அந்த அளவுக்கு நிலைமம் ஜாஸ்தி சோ இந்த பால பாத்தீங்கன்னா இவர் ஈஸியா தள்ளிட முடியும் ஏன்னா அதனுடைய மாஸ் கம்மியாக அதனால நிலைமும் இனர்ஷியா கம்மியாக இருக்கும் ஸோ அதிகம் பெரிய பாலாக இருக்கு மாஸ் அதிகமாக இருக்குன்னா இனர்ஷியா ஜாஸ்தி ஸோ இவருக்கு கொடுக்குற எஃபர்ட்டை வச்சு இந்த இனர்ஷியாவை நம்ம ஓவர் கம் பண்ண முடியாது அதை விட பெரிய பால் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு இனர்ஷியா இன்னும் ஜாஸ்தி ஸோ இனர்ஷியாங்கிறது மாசை டிபெண்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக ஸோ நிலைமத்தின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஓய்வில் நிலைமம் இயக்கத்தில் நிலைமம் இன்னொன்று திசையில் நிலைமம் அப்படிங்கிறது என்னன்னா நான் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல போயிருக்கேன்னா என்னால் டக்குன்னு மாற்ற முடியாது நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது ஓய்வில் நிலைமம் அப்படிங்கிறது நிலையாக உள்ள ஒரு பொருளும் தமது ஓய்வு நிலைய மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம் எனப்படும் இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்க நிலையில் நிலைமும் எனப்படும் இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையிலிருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம் எனப்படும் ஸோ இந்த நிலை மாற்றத்துக்கான எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாங் ஜம்ப் போறவங்க ஓடிட்டு ஜம்ப் பண்ணும்போது அவங்க நினைக்கிற மாதிரி நல்லா ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியும் ஓய்வு நிலையிலேருந்து அப்படியே உடனே எந்தி ஜம்ப் பண்ணால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுதான் அந்த உடம்பு நான் ரெஸ்ட்டில் தான் இருக்கேங்கிறது டக்குன்னு நீங்கள் நினைக்கிற ஸ்பீடுக்கு மாறாது அப்போ இயக்கத்திலே இருந்து நம்ம நினைக்கிற மாதிரியான மாற்றிக்கிறது ஈஸி ஓய்வுலேருந்து மாற்ற முடியாது நிலைமும் அதுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது தான் அடுத்தது ஒரு காரில் நம்ம வேகமாக போய் திரும்பும்போது கார் எந்த பக்கம் திரும்புதோ அதுக்கு ஆப்போசிட் நாம நகருவோம் அந்த சைடில் போய் இடிக்குவோம் அது என்னன்னா நான் டேரக்ஷனை மாத்திக்க மாட்டேன்னு நம்ம உடம்பு அடம்பிடிக்கிற அந்த தான் இது இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா திரும்புது கார் இந்த டைரக்ஷன்ல போகும் ஆனால் நம்ம ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ஆரோ உள்ள அந்த டைரக்ஷன்ல இருப்போம் காரோட காரு சடனா திரும்பிடும் நம்ம திரும்ப முடியாது இந்த பக்கத்து டோர்ல நம்ம வந்து இடிப்போம் அதாவது இந்த டைரக்ஷன்ல இருக்கும் நம்மளுடைய பாடி மூவ்மெண்ட் சடனா நம்மளால் டைரக்ஷனை மாற்றிக்க முடியாது அடுத்ததா நம்ம பார்க்க போறது நிலைமத்தின் எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்க போறது ஓய்வுக்கான நிலைமம் அப்படிங்கிறதுல பாக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு வேகமாக வேகமா போது அதுல இருக்கிற இலைகள் பிச்சுக்கிட்டு கீழே விடறதுக்கு அதுல இருக்கிற காய்கனிகள் விடறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இந்த ஓய்வு நிலைவுக்கான நிலைமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது என்னன்னா இப்போ இந்த அளவுக்கு பிடிச்சி அது முன்னாடி பின்னாடி ஆட்டும் போது அது ஓய்வு நிலையில் இருக்கும் நீங்கள் திடீர்னு இயக்கத்துக்கு உட்படுவீங்க ஒரு எண்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பவும் ஓய்வு நிலை திரும்பவும் டைரக்ஷன் மாறுது ஸோ இப்படி அதனுடைய பொசிஷனை மாற்றி மாற்றி இருக்கும்போது ஃபஸ்ட்டு அது ரெஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் சடனாக ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அது நிலைமத்தை உடச்சி எங்க வைப்பீங்க அப்போவே அந்த இலைக்கும் காம்புக்கான பாண்டேஜ் பிரேக் ஆகிடும் ஸோ கொஞ்சம் தூரம் போனோடனே அப்படியே ஸ்டாப் பண்ணி திரும்ப டைரக்ஷனை மாற்றுவீங்க இப்படி தொடர்ந்து அதனுடைய நிலைமத்தை நீங்கள் தொந்தரவு பண்ணுறதுனால அந்த காம்புக்கும் இலைக்குமான அந்த பாண்டேஜ் பிரேக் ஆகி இலை கீழே விழுந்துடும் இலை காய்கனிகள் இது எல்லாமே விழுந்துடும் இது ஓய்வு நிலைகள் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பாங்க நேர்கோட்டு உந்தம் இந்த மொமெண்டம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஹில் ஸ்டேஷனை பார்த்துட்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இங்கே ஒரு இ இங்க ஒரு மனுஷன் இருக்கிறதா வச்சுக்குவோம் ஸோ இந்த இ பார்த்தீங்கன்னா அதனுடைய மாஸ் நிறைய பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் கிலோ கிராம் அதாவது நூறு கிராம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நூறு கிராம் இருக்கும் ஒரு இ இருக்காது சும்மா நான் கேல்குலேஷனுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் இருக்கிற இ ஐநூறு மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வெலாசிட்டியில ஓடிட்டு இருக்கு அதாவது சொடக்கு போற நேரத்துல ஐநூறு மீட்டர் அரை கிலோமீட்டர் கிராஸ் பண்ற ஸ்பீட்ல போகுது அப்படி ஒரு ஈ பறக்குமான சான்ஸ் கிடையாது அதுவும் ஒரு கற்பனை அப்புறம் இங்க ஒரு பையன் இருபத்தஞ்சு கிலோ இடம் உள்ள அந்த பையன் ரெண்டு மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்துக்கு ஓடுறான் சொடக்கு போற நேரத்துல ரெண்டு மீட்டர் ஓடுறான் இதாவது ஓரளவுக்கு லாஜிக் படி இருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் இதனுடைய மாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது நூறு கிராம்ன்னு சொல்லியிருக்கேன் இந்த பையனோட மாசு இருபத்தஞ்சு கிலோன்னு சொல்லியிருக்கேன் ஆனா இவன் போடுற வேகம் அந்த வேகம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது மடங்கு அதிகம் அவங்க ரெண்டு பேருடைய வெலாசிட்டி பாத்தீங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்க வேகத்துல ஓட போறாங்க போயிட்டு இந்த பையன் மேல இடிக்கிறாங்க என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதனுடைய வேகம் பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டர் பர் செகண்ட் அதனால வேகமா போய் அடிச்சிச்சு இவர் ரெண்டு மீட்டர் பர் செகண்ட் வேகம் அப்படிங்கறனால கொஞ்சம் பொறுமையா போய் ஆடிச்சு விழுந்துடுறாங்க ஸோ இந்த மொமெண்டம் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா

ஓடிட்டு இருக்கிற ஒரு பொருள் அதனுடைய நிறைய பொறுத்து போகிற இடத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் இந்த லீனியர் மொமெண்டத்தை வச்சு தான் சொல்ல முடியும் இப்போ ஒரு ஜேசிபி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது என்ன பொறுமையாக அந்த கையை வச்சு தள்ளும் அங்கே பார்த்தீங்கன்னா மாசு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வெலாசிட்டி கம்மி ஆனால் இம்பாக்ட் அதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும் ஒரு வண்டியில் போகும்போது சின்னதாக ஒரு ஈ வந்து இடித்தாலும் ஏதோ ஆணியம் வச்சு அடித்த மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா நாம அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருப்போம் அந்த ஈயினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் வெலாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஸோ அது அடிக்கும் போது நமக்கு இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதுக்கு பேர் தான் மொமெண்டம் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது திசை வேகமும் நிறையோ அதிகமானால் விசையின் தாக்கம் அதிகமாகும் அந்த இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டு ஃபேக்டரும் டிசைட் பண்ணும் மாதம் டிசைட் பண்ணும் நீங்கள் எவ்வளோ வேகத்தில் போறீங்க அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணும் விசையின் விளைவானது திசைவேகத்தையும் வேகத்தையும் சார்ந்து அமைகிறது ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் அளவிடலாம் இந்த லீனியர் வச்சு தான் ஒரு வச்சுதான் இம்பாக்ட் என்னங்கிறத நம்ம இந்த லீனியர் வச்சு தான் சொல்ல முடியும் இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன் பெருக்கற் பலன் உந்தம் எனப்படும் அந்த என்ன பொருள் வேகமா ஓடுது எவ்வளவு வேகத்துல ஓடுது அந்த பொருளினுடைய எடை என்ன நிறை அப்புறம் அந்த திசைவேகம் இது ரெண்டையும் பெருக்கும் போது உந்தம் அப்படிங்கிறது இதன் திசையானது பொருளின் திசைவேக திசையிலேயே அமையும் அது எந்த டைரக்ஷனில் ஓடுதோ அதே டைரக்ஷன்ல தான் உந்தன் இதுக்கு டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி ஸோ உந்தம் இஸ் டு நிறை இன்ட்டு டு திசை வேகம் பி இஸ் இக்குவல் டு எம் விசையின் எண் மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது இதன் எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா மாசுக்கு கிலோகிராம் வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸோ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது தான் சிஜிஎஸ் அப்படின்னும் போது கிலோகிராமுக்கு பதிலாக கிராம் போட்டுப்போம் மீட்டருக்கு பதிலாக சென்டிமீட்டர் போட்டுப்போம் அதனால கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நண்பர்களே இது நம்ம பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் தான் கலீலியோ அரிஸ்டாட்டல் இவங்களுடைய பார்வை என்ன மோஷன் அண்ட் ஃபோர்ஸ் இது சம்மந்தமாக எப்படி யோசிச்சாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இன்னா என்ன அதனுடைய டைப்ஸ் என்ன அப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கறது மட்டும் தான் பாத்திருப்போம் மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல நிறை குறைகளை சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க